ஃபிக்ஸ்ட் லேர்னிங் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுவாக வந்து நீங்கள் வந்து 50,000 மேலே வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னா வந்து உங்களோட பேங்க்கில் வந்து உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ பேன் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் பேங்க்கை விசிட் பண்ணி தென் ஒரு ஃபார்மில் வந்து இந்த பேன் டீட்டெயில்ஸ் எழுதி கொடுப்பீங்க, தென் உங்களோட பேன் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து அந்த சுமையை குறைச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்கள் பேன் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணதும் அங்கே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களோட பேன் டீட்டெயில்ஸை வந்து வெரிஃபை பண்ணி ஆக்டிவேட் ஆனதும் அடுத்தது உங்களோட டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ திங் அங்கே அப்டேட் ஆயிரும். ஸோ நீங்கள் உங்களோட எவ்வளோ ரூபாய் டேக்ஸ் பே பண்ணணுங்கிறது ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. ஸோ எந்த வித கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லி, எப்படி நீங்கள் உங்கள் பேன் கார்டை வந்து ஐஓபி ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங்கில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் விசிட் பண்ண வேண்டியது www.iobnet.co.in. அதில் உங்கள் இதில் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் தான் வரும் எல்லாருக்குமே. ஸோ இண்டிவிஜுவல் லாகின் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட யூசர் ஐடி கொடுங்க. கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆகிடுச்சு. அடுத்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய டேம் டேக்ஸ் பேமெண்ட் ஒரு டேப் இருக்கும், அந்த டேபை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதும் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பேன் இருக்கும். ஓகே, அது ரெஜிஸ்டர் பேன் கிளிக் பண்ணிட்டா பாதி. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்டர் யுவர் பேன் டீட்டெயில்ஸ். இதில் வந்து உங்களோட 10-digit பேன் உங்கள் ஃப்ரெண்டு பேன் கார்டு ஃப்ரெண்டில் கொடுத்துருப்ப அந்த நம்பரை வந்து அப்படியே இதில் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு இது வந்து 24 hours எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேன் டீட்டெயில்ஸ் அங்கே அப்டேட் ஆயிடும். அப்டேட் ஆனதும் எப்படி நீங்கள் வந்து உங்களோட பேன் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி டேக்ஸு பே பண்ணுறது எல்லாமே நான் சொல்லித்தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட், அதில் வந்து அவனோட பேன் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அது அப்டேட் பண்ணனால இங்கே வந்து நீ ட்ராக்கிங் பண்ணலாம் எவ்வளோ அவன் டேக்ஸ் பே பண்ணணும் எப்படிலாம் அதை காட்டித்தரேன் பாருங்க. ஓகே, லாகின் ஆகிடுச்சு. தென் இதில் டேக்ஸ் பேயர் நான் கிளிக் பண்ணுறேன். அப்புறம் என்ன பார்க்கணுன்னா வி டேக்ஸ் கிரெடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வி வியூ டேக்ஸ் கிரெடிட். இதில் வந்து உங்கள் பேன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் வந்துடுச்சு. தென் அக்சஸ்மெண்ட் இயர் வந்து சூஸ் பண்ணணும், 2016-17, 2017-18 வந்து அடுத்த வருஷம் தான். ஸோ 2016-17 அந்த அக்சஸ்மெண்ட் இயர் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் கிரெடிட் ரேட் டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய் பே பண்ணுமோ அதை வந்து டைரெக்டாக வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சிம்பிள் ஆகிடுச்சு வந்து டேக்ஸ் பே பண்ணுறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க நண்பர்கள். இன்னும் இன்னும் வரக்கூடிய நாட்கள் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க நண்பர்களை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னொரு நல்ல அப்டேட்ஸை சந்திக்கலாம். அதுவரை உங்களோட விடைபெறுங்க. நன்றி, வணக்கம்.